சென்னையில பரவிய வைரஸ் ஒரு மோசமான வைரஸா இருக்கலாம்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை கூட கருதினாங்க. தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் கூட சொன்னார் இது புது ஸ்ட்ரெயினா இருக்கு, அதனால இறப்புகள் அதிகமா இருக்கலாம்னு சொல்லி சொன்னார். அப்ப வந்துருக்க இது மகாராஷ்டிரால வந்துதான் இருக்கலாம். கோயம்பேடுக்கு காய்கறி ஏற்றி வந்தவங்க, சரக்கு ஏற்றி வந்த லாரிகள், அதுல வந்த டிரைவர், கிளீனர், அதுல வந்திருக்கக்கூடிய சுமை தோக்கும் தொழிலாளர்கள் போன்றவர்கள் மூலமா அது பரவி இருக்கலாம். அப்ப ஸ்ட்ரெயின் மாறி இருக்கலாம். அப்ப அதன் காரணமாக இறப்புகள் அதிகமா இருக்கலாம். அப்ப மிக மோசமான ஒரு வைரஸ் வந்து சென்னையில பரவி இருக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஊகான் மாதிரி பண்ணியிருக்கணும். யாரும் வெளியில போகக்கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாது என்று கராராக கடைபிடித்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஊரடங்கு நடைமுறைக்கு வரதுக்கு முன்னால ரெண்டு நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்க இந்த நான்கு மாவட்டங்கள்ல தான் லட்சக்கணக்கான மக்கள் கிராமப்புறங்கள் நோக்கி போயிட்டாங்க. அப்ப அதன் காரணமா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குனாக்க கிராமப்புறங்களே அதிகமா பரவிட்டு இருக்கு. அப்ப கொரோனா வைரஸை நாம் கட்டுப்படுத்துவது போலாக இந்த நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கி அதை வந்து கண்டெய்ன்மெண்ட் பண்ணி மற்ற மாவட்டங்கள் பரவாமல் தடுப்பது போலாக இப்ப தமிழ்நாடு முழுவதும் பரப்பி விட்ட வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாபெரும் சாதனையை நாம் செய்திருக்கிறோம் தான் சொல்லணும். இது வருத்தமான விஷயம். இப்ப வந்து கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா கோழி கூடாப்ப மூடுவாங்க. கோழிலாம் வந்து கோழி கூடாப்ப அடைஞ்ச பிறகு கோழி கூடாப்ப மூடுவாங்க. ஆனா இங்க என்ன நிலைமைனாக்க கோழி கூடாப்ப திறந்து விட்டு கோழியை மூடின மாதிரி தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு. அப்ப என்னன்னாக்க சென்னை மாநிலம் இருக்கக்கூடிய கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதிகமாக வேற மாவட்டங்களும் கிராமப்புறங்களும் போக விட்ட பிறகு நம்ம வெறும் வெறும் கடுமையான ஒரு ஊரடங்கை மட்டும் நடைமுறைப்படுத்துறோம். இது வந்து சரியில்லை. அப்ப இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதிகமான பரிசோதனை இப்ப பண்றாங்க. இது பாராட்டத்தக்கது. கிட்டத்தட்ட 30,000 டெஸ்ட், 31,000 டெஸ்ட் பண்றாங்க. இது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய அந்த நிபுணர் குழு வந்து ஏறத்தால ஒரு 20 நாட்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் மொத்தமா 18,000 டெஸ்ட் பண்ணணும், சென்னை மாநகரத்தில் மட்டும் 10,000 டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா இன்றைய நிலைமைக்கு கூடுதலா பண்ணணும். அப்ப இப்பதான் வந்து அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப நம்ம வந்து அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் இது போதுமா என்றால் போதாது. ஏன்னா எண்ணிக்கை அதிகரிட்டு இருக்கு, இறப்புகள் அதிகரிக்கிறது, பரவல் அதிகரிச்சுட்டு இருக்கிறப்ப அதற்கேற்ப நம்ம வந்து பரிசோதனை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை வந்து தமிழக அரசு உடனடியாக செய்யணும்.